அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நமது சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோகோவோட மறுபடி ப்ரோக்ராம். ஸோ இந்த மறுபடி ப்ரோக்ராம் பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா அதை நீங்கள் ஒரு தடவை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மறுபடி ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் உமன்ஸ், பெண்களுக்காக மட்டும். யார் வந்து ஒரு 2 வருஷம் மினிமமாக ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்க கெரியர் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. வேலையிலேருந்து நிறுத்திப்பட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பட் திரும்ப ரீஎன்டர் ஆகணும் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த ப்ரோக்ராம். அவரோட பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் சாஃப்ட்வேர் சைடில் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஏஜ் வந்து ஒரு இப்போ பிரச்சனை கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது மினிமம் 2 வருஷம்னு சொன்னேன். பிரேக் டியூரேஷன், அதாவது 2 வருஷம் தான் நான் வேலை பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் 4 வருஷம் ஆச்சு, நான் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போனதில்லை, இப்போ தான் புதுசாக என்டர் ஆகிறேன் அப்படின்னு அந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த பிரேக் டியூரேஷனும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் 2010 வேலைக்கு போனேன், எனக்கு 14 வருஷம் ஆச்சு, நோ இஷ்யூஸ். ஆனால் மினிமம் குவாலிஃபிகேஷன் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பான முறையில் இருக்கணும், ஏஜ் ஒரு பிரச்சனை இல்லை. இது ரெண்டும் தான் மேஜர் பார்ட். இப்போ கேட்டிருக்க வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ரைட்டருக்கு அவங்க வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸஸ் வந்து அவங்க ஜனவரி 2023 ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கான இன்டர்வியூ டெக்னிக்கல் டெஸ்ட் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை கேம்பஸில் December 1st, இந்த நெக்ஸ்ட் மந்த், நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு 10 டேஸ் தான் இருக்குது. ஸோ முதல்ல நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இது சென்னை கேம்பஸ், அப்புறம் தென்காசி கேம்பஸ். December 3rd வந்து அவங்க இந்த இதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரைனிங் லொக்கேஷன், அதாவது ஆஃப்டர் த செலெக்ஷன், நீங்கள் எக்ஸாம் முடித்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து சென்னையில் இருக்கும். 3 மாதம் ட்ரைனிங் இருக்குது. ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு 10,000 ருபீஸ், 10,000 ரூபாய் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கொடுப்பாங்க, சரிங்களா. இதுக்கு வந்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் ரிட்டன் அண்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ், பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இங்கிலீஷில் நல்லதொரு நாலேஜ் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈகர் டு லேர்ன், ஏஜும் பார் சொல் நோ பார் சொல்லிட்டாங்க, பிரேக் டியூரேஷனும் நோ பார் சொல்கிறாங்க. நமக்கு வேலைக்கு போகிறதே புதுசாக இருக்குது அப்படின்றதையும், நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு புதுசான விஷயங்கள், புதுமையான விஷயங்கள், டெக்னாலஜிஸ் இதெல்லாம் அடாப்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. இது தாங்க, இதில் இருந்தாலே நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உமன்ஸ், ஆல்ரெடி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்து ஒரு 2 வருஷம் ஏதாவது ஒரு டெஸ்டிங்கோ டெவலப்மெண்ட்டோ டெக்னிக்கல் ரைட்டராகவோ கிராஃபிக் டிசைனராகவோ ஏதோ ஒன்றில் அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ மேரிடு, ஆஃப்டர் மேரிடு, பேபியெல்லாம் வந்து வளர்ந்துருச்சு, அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து இதில் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுதான் என்னோடய சஜஷன். இது பற்றி ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ இமீடியட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியுமோ நான் அவ்வளோ இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. கண்டினியூஸாக ஜோகோவோட மறுபடி ப்ரோக்ராமில் அடுத்து ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் கண்டினியூஸ் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.